ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரத்தில் ரொம்ப டேஸ்டான சால மீன் ஃப்ரை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். தலையை வந்து வெட்டி போட்டுட்டு உள்ளே இருக்க வேஸ்டெல்லாம் தூர் எடுத்துகிட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வந்து ரெண்டு மூணு தடவை வந்து கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கடுத்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து வரமிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து காரம் வந்து அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து கூட ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைகளுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் கம்மியான அளவு தான் காரம் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து மீன் கழுவும் போதே வந்து உப்பு போட்டு தான் வந்து கழுவிருக்கோம். அதனால் அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு வந்து போட்டிருக்கேன். அடுத்து இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்று போல் எல்லா பக்கமும் படுற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதில் வந்து லைட்டாக வந்து தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க. தெளிச்சிட்டு நம்ம போட்ட மசாலாக்கள் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு வந்து மசாலா பார்த்திங்கன்னா மீனில் வந்து ஒட்டுற அளவுக்கு வந்து மசாலா வந்து தேவைப்படும். அதனால் வந்து அந்தளவுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு வந்து மீனுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா மீனையும் வந்து போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீன் போட்டு அதில் வந்து எல்லா மசாலாவும் வந்து மீன் மேலே வந்து படுற மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து எல்லா மீனையும் வந்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா மீன்களும் மேலேயும் வந்து ஒன்போல் வந்து மசாலா வந்து படாமாயிரும். அதனால் நான் வந்து ஒரு நாலு டு அஞ்சு மீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு போட்டு நம்ம வந்து ஸ்பூனால் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கையால் மிக்ஸ் பண்ணனாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம காரம் அதிகமாக சேர்த்தோம்னா கை வந்து கொஞ்சம் எரியுத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஸ்பூனால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து என்கிட்ட இருக்கிற மீன்கள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கடைசி பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீங்கள் அந்த பாத்திரத்தை வந்து நல்லா ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா, அதாவது குலுக்கி விட்டிங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் எந்த இடத்துல மீனில் வந்து மசாலா வந்து படாமல் இருந்ததுன்னா அதுவும் வந்து நல்லா வந்து பட்டுரும். இதை வந்து ஒரு இப்போ நம்ம எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா இப்போ இந்த மீனை பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஊறட்டும். ஊற வச்சுருங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நான் வச்சு அதுக்கடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே வந்து எடுத்துட்டேன். பாருங்கள், நமக்கு மசாலா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறி வந்து வந்திருக்கு. இப்போ இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கடாயில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து மீனை வந்து சேர்க்கணும். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வச்சுருந்த ஒவ்வொரு மீனாக வந்து எடுத்து எடுத்து போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வந்து உங்கள் கடாய் வந்து பிடிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா அப்புறம் வந்து ஒன்போல் வந்து ஃப்ரை ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கெடுத்து அடுத்த சைடு வந்து மாற்றி விடுங்க. இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வந்து வெந்ததுக்கெடுத்து நம்ம வந்து எடுக்கலாம். அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து கருவேப்பிலை வந்து போட போகிறோம். கருவேப்பிலை போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மீனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லும் வந்து நல்லா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வந்து வரும். அதனால் நான் வந்து மீனை வந்து திருப்பி போட்டதுக்கடுத்து ஒரு ரெண்டு கருவேப்பிலை கொத்தை வந்து அப்படியே வந்து அந்த எண்ணெயில் வந்து போட்டுடலாம். போட்டதுக்கடுத்து அந்த நல்லா வந்து பொரிஞ்சிரும். பொரிஞ்சதுக்கடுத்து அந்த மீனோட சேர்த்து அந்த கருவேப்பிலையும் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போது நமக்கு வந்து சாலமீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டான சாலமீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.